தென்காசியில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம். தென்காசி மாவட்டம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பில் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யக்கோரியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தக் கோரியும் சிபிஎஸ் திட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மரணமடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கங்காதரன், செந்தில்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த கண்டன உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள்.